எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இன்னைக்கு காலையில் ஒரு சந்தோஷமான நியூஸ் வந்து எங்கள் காதில் விழுந்துச்சு. ஊட்டியில் வந்து இப்போ அரசு இப்போ மருத்துவ கல்லூரி கட்டுறதுக்கு சாங்ஷன் பண்ணி என்னை அடிக்கல் நாட்டு விழா நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து நியூஸில் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். முதலமைச்சர் அவர்களுக்கு நீலகிரி மக்கள் சார்பாக வந்து நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த நியூஸ் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீலகிரி மக்களோட நீண்ட நாள் கனவு அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், இது வந்து நீலகிரி மக்களோட நீண்ட நாள் கனவு தான். உடம்பு சரியில்லை, சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறவங்களை வந்து நாங்கள் ஊட்டியிலிருந்து கோயம்புத்தூர் எடுத்துட்டு வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆயிடுது. ஸோ ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறவங்க சில பேர் பாதி வழியிலேயே தவறிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைகள் எல்லாமே வந்து இதுவரைக்கும் இருந்துச்சு. இப்போ அதுக்கு வந்து ஒரு நல்ல வழி காட்டியிருக்கீங்க. முதலமைச்சர் ஐயாவுக்கு வந்து நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எங்களோட நீண்ட நாள் கனவு மருத்துவ கல்லூரி மட்டுமே அல்ல, எங்களோட நீண்ட நாள் கனவு வந்து டீ ரேட்டோட விலை நிர்ணயமும் நாங்கள் கேட்டிருக்கோம். நிறைய வந்து நாங்கள் ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணியிருக்கோம். பெரியவங்க, ஊர் பெரியவங்க, பொதுமக்கள் எல்லாருமே கலெக்டரேட் வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். நிறைய அரசியல்வாதிங்க கிட்ட நாங்கள் வந்து எங்களோட குறைகளை சொல்லியிருக்கோம். ஆனா எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு நடக்காத நிலைமையில, எனக்கு தெரிஞ்சு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட டீ ரேட்டு வந்து 20 ரூபா இருந்துச்சு. கிலோ வந்து 20 ரூபா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து தினக்கூலி 40 ரூபா கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கிலோவுக்கு 1 ரூபாங்கிற முறையில வந்து நாங்க தினக்கூலி கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விலைவாசி அன்னைக்கு நிலைமையில தங்கத்தோட விலை வந்து 4000 இருந்துச்சு. நாங்கள் அன்னைக்கு வந்து 20 ரூபா டீ ரேட் வாங்கிட்டு இருக்கும்போது தங்கத்தோட விலை வந்து 4000 ரூபா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தோட்டத்தில் ஒரு 2000 கிலோ இலை எடுத்து அதை 20 ரூபா அந்த பேமெண்ட்டு நான் வந்து இண்டிகோட்டியிலிருந்து வாங்கி போய் நான் 20000க்கு நான் வந்து நான் 5 பவுண்டில் நகை எடுத்திருக்கேன். அப்படி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அப்படியெல்லாம் வந்து வாழ்ந்திருக்கோம். நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு வந்து எங்களுக்கு பயன்பட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி டீ ரேட் வந்து கிலோ 20 ரூபா கிடைச்சது. இன்னைக்கு விலைவாசி வந்து எவ்வளோ உயர்ந்திருக்குங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பல மடங்கு உயர்ந்துருச்சு. அன்னைக்கு 4 ரூபா இருந்த நகையோட விலை வந்து இன்னைக்கு 30000 ரூபா, கூலி சேதாரத்தோட இன்னைக்கு 30000 ரூபாய்க்கு வந்து நிற்கிது. பட் எங்களோட டீ ரேட் இன்னைக்கு வந்து 12 ரூபா, 11 ரூபா, 12 ரூபா. அப்போ 20 ரூபாய் இருந்த காசு வந்து எங்களுக்கு இன்னைக்கு பல மடங்கு குறைஞ்சிருக்கு. நாங்க இன்னைக்கு வந்து அந்த ரேட்ல தான் நாங்க எங்களோட வாழ்வாதாரத்தை வந்து அந்த ரேட்ல தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். வெளியில வந்து பிரைவேட் ஃபேக்டரிஸ்ல எல்லாம் வந்து 18 ரூபா, 20 ரூபா கூட ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இண்டிகோட்டியில மட்டும் ஏன் இந்த காரணம் வந்து எதனால 11 ரூபாய், 12 ரூபாய் கொடுத்துட்டு இன்னைக்கு தினக்கூலி வந்து ஒரு கிலோவுக்கு நாங்க 5 ரூபா கூலி கொடுத்துட்டு இருக்கோம். 5 ரூபா எங்களது கூலிக்கு போயிருச்சுன்னா 12 ரூபா இல்லை, நாங்கள் எதில் எருவு போடுறது? தோட்டத்துக்கு எருவு போடணும் கண்டிப்பாக. நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், களை எடுக்கணும், எருவு போடணும், கூலி கொடுக்கணும். இதெல்லாம் போக எங்களோட சாப்பாட்டு செலவுக்கு அதில் என்ன மிச்சமாகுங்கிறத வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து நாங்கள் குழந்தைங்களை காலேஜ் அனுப்பணும்னா, இப்போ மெடிசன் படிக்கிற குழந்தைங்களை அனுப்பணும்னா வெளியூரில் அனுப்பி தான் படிக்க வைக்கணும். ஹாஸ்டல் ஃபீஸ், நிறைய செலவுகள், கல்யாணம், குழந்தைங்களோட கல்யாணம், நல்லது கெட்டது எவ்வளவோ எங்களுக்கும் இருக்கு. ஸோ எல்லா பொருட்களுக்குமே வந்து விலையை உயர்ந்துகிட்டே பல மடங்கு உயர்ந்து போயிட்டு இருக்கும்போது எங்களோட டீ ரேட் மட்டும் பல மடங்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுவும் எங்களோட நீண்ட நாள் கோரிக்கைங்கிறத நீங்க எப்படி மறந்தீங்க? நம்ம முதலமைச்சர்கிட்ட வந்து நான் எங்க மக்களோட மனசுல இருக்கிற அதை தான் நான் உங்ககிட்ட இப்ப நான் நேரடியாக கேட்குறேன். தயவு செஞ்சு சொல்லுங்க சார், இப்ப பல மடங்கு எல்லா பொருட்களுக்குமே விலை உயர்ந்துகிட்டு இருக்கிற நிலைமையில எங்களோட டீ ரேட் மட்டும் பல மடங்கு குறைஞ்சிருக்கே, எங்களோட செலவுகள் குறைஞ்சிருக்கா, எங்களுக்குன்னு விலைவாசி கம்மியா இருக்கா, நீலகிரி மக்களுக்கு வந்து விலைவாசி கம்மியா இருக்கா, எந்த விதத்துல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி? சரி பரவாயில்ல, நாங்க விலைவாசி டீ ரேட்ல விலைவாசி கம்மியானா பரவாயில்ல, நாங்க விவசாயம் பண்ணி காய்கறி விவசாயம் பண்ணி அதுல ஏதாவது நாங்க முன்னுக்கு வரலான்னு பார்த்தா குரங்கு கூட்டம், உங்களுக்கே தெரியும் நீலகிரி மாவட்டத்தில் இப்போ வந்து வனவிலங்குகள் வீடு தேடி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே குரங்கு கூட்டம் இருக்கிறத வந்து நான் காமிச்சிருக்கேன். ஒரு பீன்ஸோ ஒரு கேரட்டோ ஒரு அவரையோ ஏதாவது நாங்கள் விவசாயம் பண்ணி பொழைக்கலாம் அப்படின்னா
கடைசியா ஒரு பூச்செடியை கூட மிச்சம் வைக்கிறது இல்லை குரங்குகளோட கூட்டமும். அப்புறம் பன்னி வந்து காட்டு பன்றிகள் வந்து எங்க வீட்டுக்கு முன்னாடியே குப்பை தொட்டியை தேடிதான் உணவு தேடி வந்துட்டு இருக்கு. சிறுத்தைகளோட பயம் வந்து எல்லாருக்குமே தெரியும், நிறைய உயிரிழப்புகள் நடந்திருக்கு. கரடி, முள்ளம் பன்றி இதுல எல்லாம் வந்து நிறைய உயிரிழப்புகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அது ரெகுலரா நியூஸ்ல வந்து வந்துட்டு இருக்கு. இதை வந்து நேரடியா பொதுமக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எங்களுக்கு அந்த வன விலங்குகளை கட்டுப்படுத்தி நாங்க விவசாயம் காய்கறி விவசாயம் பண்றதுக்காவது எங்களுக்கு ஒரு வழி வகுத்து தரணும். அதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. இன்னைக்கு எங்க வீட்டு செலவுக்கே வந்து நாங்க கடையில இருந்து தான் காய்கறிகள் வாங்கி சாப்பிடுறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் எங்களோட நீலகிரி நம்ம நீலகிரி பூமி, சாரி எங்களோடன்னு சொல்லிட்டு, நம்மளோட நீலகிரி பூமி வந்து பொன் விளையும் பூமி. அப்படிப்பட்ட ஒரு பூமியில பிறந்திருக்கோம் நாங்க. அப்படிப்பட்ட பூமியில விவசாயம் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஏகப்பட்ட தடைகள் எங்களுக்கு, காட்டு விலங்கினங்களால நாங்க விவசாயமும் பண்ண முடியல. டீ ரேட்டு பல மடங்கு, 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டை விட இன்னைக்கு வந்து பல மடங்கு குறைஞ்சு காணப்படுது. நீலகிரி மக்கள் வந்து எதை நம்பி நாங்க வாழணும் சொல்லுங்க. இதுல நிறைய பேர் சொத்துக்களை வித்துட்டு அவங்களோட செலவை சமாளிக்க முடியாம அவங்களோட சொந்த பூமியை வித்துட்டு இருக்கிறாங்க. ஊரை விட்டு வெளியே வேலை தேடி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலைதான் இன்னைக்கு ஊட்டியில நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வர்ற தமிழக முதலமைச்சர் ஐயாவுக்கு என்னோட தாழ்மையான வேண்டுகோள், எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை வந்து மருத்துவக் கல்லூரி மட்டுமே அல்ல, எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை எங்களோட டீ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், எங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நீங்க சரிப்படுத்தி தரணுங்கிறது வந்து நீலகிரி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கைங்கிறத இதையும் நீங்க தயவு செஞ்சு மனசுல வச்சு நாளைக்கு நீங்க அடிக்கல் நாட்டு விழாவில் நீலகிரி மாவட்டத்து மக்களுக்கு வந்து இனி ஒரு சந்தோஷமான விஷயத்தை நீங்க தயவு செஞ்சு, இதுக்கு என்ன ஒரு மாற்று கருத்து நீங்க சொல்ல போறீங்களா, இல்ல இதுக்கு எங்களுக்கு வேற விதமா இந்த காட்டு விலங்கினங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு வேறு ஏற்பாடு நீங்க பண்ண போறீங்களா, எங்களோட டீ ரேட் ரைஸ் பண்றதுக்கு என்ன வழி நீங்க வகுக்க போறீங்க, நீலகிரி மக்கள் வந்து முன்னேறதுக்கு நீங்க என்ன வழி இனிமே சொல்லித்தர போறீங்கிறது வந்து நாங்க நம்பிக்கையோட நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நீலகிரி மக்கள் வந்து நாங்க நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கோம். நிறைய இப்போ அவங்களோட இன்கம் ரொம்ப பத்தாததுனால இப்ப நீலகிரி மாவட்டத்துல வந்து கந்து வட்டி தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. கடன் கட்ட முடியாம நிறைய சூசைட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து மனமுடைஞ்சு போயிருக்காங்க. தயவு செஞ்சு எங்களோட இதுவும் எங்களோட இந்த டீ ரேட்டும் எங்களோட நீண்ட நாள் கோரிக்கைங்கிறத முதலமைச்சர் ஐயா அவங்க நீங்க தயவு செஞ்சு உங்க மனசுக்கு வந்து சேரும்னு நினைக்கிறேன். நீங்க அடிக்கல் நாட்டுறதுக்கு முன்னாடியே என்னோட இந்த பதிவு உங்களுக்கு வந்து சேரும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எங்களோட இந்த டீ ரேட்டோட நீண்ட நாள் கோரிக்கைக்கும் நாளைக்கு நீங்க ஒரு பதில் சொல்வீங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி.